ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் மீடியா. நான் வெற்றி. இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஜேவிங்கிற ஒரு மீடியா பிளேயரை பற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு மீடியா பிளேயரு, மீடியா பிளேயரும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் விஎஃப்எக்ஸ் பிளேபேக்கு ப்ரிவ்யூ பார்க்குற ஒரு பிளேயர் இது. அதாவது பார்த்திங்கன்னா, ஸோ இந்த வீடியோ இந்த டிஜேவி மீடியா பிளேயரில் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஃபிலிம் ப்ராடக்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீடியோஸ் எல்லாம் வந்து ப்ரிவ்யூ பார்ப்பாங்க. ஸோ அதில் வந்து கலர் கலெக்ஷன், கலர் மேனேஜ்மெண்ட்டு, ஃப்ரேம் ரேட்லாம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு அதுக்குண்டான யூஸ் பண்ணிக்கிற ஒரு சாஃப்ட்வேர் இது. இதில் பார்த்திங்கன்னா கலர் மேனேஜ்மெண்ட்டு, ஃப்ரேம் அக்யூரேட்டு, ஸோ வீடியோட டெப்த்து, ஃப்ரேம் சைஸு எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேறு மாற்றி எப்படி கரெக்டாக இருக்குன்றது கலர்லாம் பார்த்திங்கன்னா அதை யூஸ் சேச்சுரேஷன், ப்ரைட்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணி கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிற ஒரு மீடியா பிளேயர் இது. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிஜேவி மீடியா பிளேயர் பார்த்திங்கன்னா, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அதோட அஃபிஷியல் சைட். இந்த சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வீடியோக்களோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த சைட்டுக்குள்ளே வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க, டிஜேவி ப்ரொவைட்ஸ் ப்ரொஃபஷனல் ரிவ்யூ சாஃப்ட்வேர் ஃபார் விஎஃப்எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அனிமேஷன் அண்டு ஃபிலிம் ப்ரொடக்ஷன், பிளேபேக் வித் ஹை ரிசொல்யூஷன் அண்டு ஹை பிட் டெப்த்து, இமேஜ் சீக்வன்ஸ் அண்டு வீடியோஸ் வித் ஃப்ரேம் அக்யூரேட் கண்ட்ரோல் அண்ட் கலர் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒர்க்கு, இவ்வளோ ஒர்க்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது வந்து எடிட்டர் கிடையாது. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ ஸோ ஃபில்மோரா, டாவின்சி ரிசால்ட்லாம் பார்த்திங்கன்னா கலர் மேனேஜர், கலர் கரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண அந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ண கிடையாது. ஜஸ்ட்டு கலர் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு நம்ம வந்து ப்ரிவி பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த மீடியா பிளேயர் இருக்குது. மீடியா பிளேயரோட நேம் பார்த்திங்கன்னா டிஜேவி. இதிலே பார்த்திங்கன்னா அவைலபிளாக பார்த்திங்கன்னா லினக்ஸ்க்கு இருக்குது, ஆப்பிள் மேக்ஓஎஸ்க்கு இருக்குது, மைக்ரோசாஃப்ட்டுக்கும் இருக்குது. சோர்ஸ் கோடாக அவைலபிளாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். ஓகேங்களா? இந்த டிஜேவி பிளேயர். ஓகேங்களா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் விஷன், டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது, டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விர்ஷன் 2.0.8 விர்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா லினக்ஸ் இருக்குது. லினக்ஸ் வந்து ஆர்பிஎம் பேக்கேஜ் இருக்குது. ஆர்பிஎம்ன்றது ஃபெடரோ பேஸ்டு பேக்கேஜ். அப்புறம் டிபி இருக்குது. டிபின்றது டிபியான் பேஸ்ட்டு, டிபியான் உபுண்டு லினக்ஸ் மட்டுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஃபைலாம் இருக்குது. ஆப்பிள் மேக்ஓஎஸ்க்கு டிஎம்ஜி ஃபைலாக இருக்குது. மைக்ரோசாஃப்ட்டுக்கு இஎக்ஸி ஃபைலாக, இன்ஸ்டாலர் ஃபைலாக, ஜிஃபைலாம் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓல்டு விர்ஷனாக கூட இப்போ 1.3 விர்ஷன் கூட இருக்குது. லினக்ஸு, மேக், மைக்ரோசாஃப்ட்டுக்கு மூணுத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க உங்களோட பிசியில். பிசியில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா டிஜேவி மீடியா பிளேயரோட இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைலில் போயிட்டு வந்து ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா ஓப்பன் கொடுத்துக்கலாம். அப்படினாலும் ஃபைல்லேருந்து நம்ம ட்ராக் பண்ணி கூட நம்ம வீடியோவை வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து என்னோடய இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னோடய டைட்டில் வீடியோ நான் வந்து க்ரியேட் பண்ணேன். ஆக்சுவலாக பிளெண்டரில் ஒரு டைட்டில் வீடியோ நான் க்ரியேட் பண்ணேன், அது வந்து ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய டைட்டில் வீடியோ. ஓகேங்களா? ஸோ இது வந்து டைட்டில் வீடியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கார்னரில் இருக்குது, அதனால் இதை வந்து நான் வேறு வீடியோ வந்து ஸோ எடுத்துக்கிறேன். வீடியோஸில் என்னோடய ஷாம்பிள் வீடியோ வந்து எடுத்துக்கிறேன். இதான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஓகே, இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட், ஜூம் இன் பண்ணிக்கலாம் வீடியோவை. மவுஸ் க்ரோஸரை, சென்டர் மவுஸ் ஸ்க்ரோலரை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதை வந்து மூவ் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த டிஜேவியில். ஸோ இந்த மாதிரி சின்னதாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளே ஐகான் இருக்குது, ப்ளே பண்ணிங்கன்னா அது வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இதிலிருந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட்டில் பார்த்திங்கன்னா அதோடய ட்ராக் இருக்குது. ஓகேங்களா? கீழே பார்த்தீங்கன்னா எத்தனை எவ்வளோ டூரேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு டூரேஷன் அந்த ப்ளே ஆகிட்டு இருக்குன்னு காட்டும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டூரேஷன் காட்டும். ஜஸ்ட் வந்து 12.25 செகண்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எஃபிஎஸ்ன்னு இருக்கும். எஃபிஎஸ்ன்னா இந்த வீடியோ என்ன கரண்ட்டில் ஃப்ரேம் ரேட்டில் இருக்குதுன்னு காட்டும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்ன்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட ஒரிஜினல் டிஃபால்ட்டாக இருக்கிற எஃபிஎஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து கரண்ட் ரேட்டை வந்து அதாவது எஃபிஎஸ்ஸை வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ 30 இருக்குது. நம்ம இதை வந்து 15 கூட மாற்றிட்டு நம்ம ப்ளே பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஜஸ்ட் வந்து ப்ளே ஐகானை கிளிக் பண்ணால் 50 வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் வந்து ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸ்பீடாக ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரேமுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு ஃப்ரேம், லாஸ்ட்டுக்கு அதாவது எண்டு, அதாவது ஃபஸ்ட்டு அண்டு லாஸ்ட்டுக்கு நம்ம இது கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து
நம்ம வந்து வீடியோ வந்து வச்சுருக்கோம். இந்த வீடியோ வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல் லென்த்து எவ்வளோ பெரிய வீடியோ வந்தாலும் இதில் வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த வந்து மெயினாக இந்த டிஜேவி பிளேயர் யூஸ் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஃபிலிம் ப்ரொடக்ஷன் அந்த வீடியோவோட ப்ரிவியூ பார்க்குறதுக்கு எப்படி கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறது. இமேஜ் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இதில் ப்ரிவியூ பார்த்துக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் வசதியாக இருக்கும். இமேஜ் சீக்வன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ரிவியூ பார்க்குறது வந்து இதே மாதிரி தான், சேம் தான். இமேஜ் ஃபைலில் போய்ட்டு ஓப்பனில் கொடுத்துட்டிங்கன்னா பிஎன்ஜி இமேஜஸ் அப்புறம் இஎக்ஸ்ஆர் இமேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ரிவியூ பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் வந்து அது கரெக்டாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் நம்ம எடிட்டரில் வச்சுக்கிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஓப்பன் ரீசன்ட் இது தான் இருக்கும், க்ளோஸ் க்ளோஸ் ஆல் இருக்கும். விண்டோவில் போனீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஃப்ளோட் ஃபுல் ஸ்க்ரீன்றது அது வந்து நம்ம விண்டோ வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் கொடுக்குறது, ஃபுல் ஸ்க்ரீன் வேண்டாம் நம்ம க்ளோஸ் ஐக்கான் இருக்கட்டும். ஸோ வியூவில் போனீங்கன்னா லெஃப்ட் வியூ கொடுத்துருந்தோம்னா லெஃப்டில் இருக்கும். ஸோ ரைட் வியூ கொடுத்தோம்னா ரைட்டில், ஓகேங்களா? ஸோ டாம் ஜூம் இன் ஜூம் அவுட்டுக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம், ஸ்க்ரோலரை வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சோம்னா நம்ம மூவ் பண்ணி கூடும், நம்ம வேறு இடத்துல கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜில் பார்த்தீங்கன்னா இமேஜை நம்ம கொஞ்சம் முக்கியமாக பார்க்கணும். ஸோ இமேஜில் இமேஜ் கண்ட்ரோலர் கிளிக் பண்ணிங்கன்னா ஷார்ட்கட் கண்ட்ரோல் எம்மு இமேஜ் கண்ட்ரோலர் வரும். இதை கொஞ்சம் நான் ஸ்க்ரோ வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இங்கே இருக்கட்டும். இதை இமேஜ் கண்ட்ரோலரை மூவ் பண்ணி ஸோ இப்படி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டில் இருக்குது. எக்ஸ்பேண்டை நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் சேனலில், சேனலில் பார்த்தீங்கன்னா இது வந்து சேனல் மிக்சர் இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலரில் இருக்குது டிஸ்பிளே, கிளிக் பண்ணி ரெட்டில் கொடுத்தோம்னா ரெட்டில் வந்து இப்படி இருக்கும். அதே இது க்ரீனில் கொடுத்தோம்னா க்ரீனில் வந்து இப்படி இருக்கும். ப்ளூவில் கொடுத்தோம்னா ப்ளூவில் இப்படி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலர் மேனேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ரிவியூ பார்த்துக்கிறதுக்காக கொடுத்துருக்குறது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கலரில் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம், ட்ரான்ஸ்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா ஹரிசோண்டல் அண்ட் வெர்டிக்கலில் நம்ம மாற்றிக்கலாம் இந்த வீடியோ ப்ரிவியூவை. ஜஸ்ட் வந்து ஹரிசோண்டலில் கொடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள் மெனு பார் வந்து லெஃப்ட்டில் வந்துருச்சு. இதே வந்து ஹரிசோண்டலில் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டான பொசிஷனில் வந்துடும். அதே வெர்டிக்கலில் கொடுத்தோம்னா தலைகீழ வந்துடும், தலைகீழ ப்ளே ஆகும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வீடியோ வந்து ப்ரிவியூ பார்த்துக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொட்டேஷன் டைமில் வந்து எவ்வளோ 90 degrees, 180 degrees, 270 degrees வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இதை வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு கொடுத்துருங்க. அதே மாதிரி அஸ்பெக்ட் ரேஷியோவும் பார்த்திங்கன்னா நம்ம அஜ்யூம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கலரில் இருக்குது, கலர் லெவல் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் சேச்சுரேஷன் மூணுமே பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துக்கலாம். இன்வெர்ட் கொடுத்தோம்னா கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வீடியோ ப்ரிவியூ பார்த்துட்டு அதாவது விஎஃப்எக்ஸ் அனிமேஷன் அதாவது ஃபிலிம் ப்ராடக்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிஜேவி மீடியா பிளேயர் இதை வந்து நம்ம நார்மல் மீடியா பிளேயர் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் விஎல்சி மீடியா பிளேயர் எம்பிஏ மீடியா பிளேயர் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க பார்த்திங்களா, அதே மாதிரி நார்மலாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அது நம்மளோட சாய்ஸ். இதில் பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் நான் வந்து இன்வெர்ட் வந்து டிசபிள் கொடுத்துட்டு பிரைட்னஸை வந்து நான் அஜ்யூம் பண்ணுறேன். பாருங்கள் கலர் மாறும். இது அப்படியே பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுறப்ப இதுக்கான கலரை வந்து நம்ம மாற்றிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா கேன்சல் கொடுத்துட்டோம்னா ஒரிஜினல் கலரில் வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டு, இது பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன், ஓகேங்களா? ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா என்னோட நான் இதை வந்து ஓப்பனில் நான் வேறு ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன், என்னோடய டைட்டில் வீடியோ எடுத்துக்கிறேன். இது வந்து என்னோடய டைட்டில் வீடியோ. ஸோ இதை வந்து நான் வந்து கான்ட்ராஸ்ட் கொடுக்குறேன், பிரைட்னஸ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணது பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட், ஸோ கான்ட்ராஸ்ட் வந்து இப்படி இருக்கும், ஓகேங்களா? அது பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன், ஸோ பாருங்கள் இப்படி ஆகிடுச்சு. அந்த வீடியோவை ப்ளே பண்ணுறப்ப எப்படி இருக்குன்றது நம்ம வந்து கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம இந்த கேன்சல் பட்டன் அழுத்தினோம்னா ஒரிஜினலாக வர்றது வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லெவல்ஸ் இருக்குது. லெவல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்லோ, இது வந்து இன்லோ. ஸோ இன்லோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன் ஐ, ஐயில் வந்து குறைச்சினோம்னா லோ வந்து மாறும். பாருங்கள் ரொம்பவும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிளேர் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா காமா. அடுத்தது
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அவுட் லோ, ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவுட் ஐ, இந்த மாதிரி நம்ம அச்சுமெண்ட்டும் போய் ப்ரெவி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர் இருக்குது, எக்ஸ்போசரும் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு அதாவது நம்ம ப்ரெவி பார்த்துக்கிறதுக்கு தேவைப்படும், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி அதே மாதிரி சாஃப்ட் கிளிப்பு, சாஃப்ட் கிளிப் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக ப்ளே ஆகிறதுக்கு, ஓகேங்களா? ஃப்ரேம் ஸ்டோரு, ஃப்ரேம் ஸ்டோரில் நமக்கு வந்து கொடுக்க தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கலர் இமேஜ் கண்ட்ரோலரில் நமக்கு தேவையான மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ரீவியூ பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டைட்டில் தான். இதிலே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஐகான் இருக்கும், மேலே மேக்ஸிமம் த கரண்ட் விண்டோவை கொடுத்துட்டிங்கன்னா அந்த விண்டோ வந்து இந்த மாதிரி ஆகிடும், ஓகேங்களா? இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸோ ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா அதாவது எப்படி சொல்கிறது, ஸோ ஏற்கனவே நம்ம இந்த டைட்டில் வீடியோக்கு முன்னாடி ஒரு ப்ரீ பார்த்தோம்ல அந்த வீடியோ இது, இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண வீடியோ. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு நாலு வீடியோஸ் வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிக்கலாம் நம்ம, ஓகேங்களா? ஒரே நேரத்தில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாலஞ்சு வீடியோவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இது ஒரு வீடியோ, இது ஒரு வீடியோ, அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிஜேவியில் நாலு அஞ்சு வீடியோ கூட நம்ம நாலு வீடியோ கூட நம்ம வந்து ப்ரிவியூவில் ஒரே நேரத்தில் ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இந்த மீடியா பிளேயர், டிஜேவி மீடியா ப்ரிவியூ பிளேயர். மீடியா பிளேயர்னு சொல்லக்கூடாது, ப்ரிவியூ பிளேயர், அனிமேஷன் அதாவது ஃபிலிம் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிவியூ பிளேயர் இது, ஓகேங்களா? ஸோ நான் ஒன்றா வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இது இருக்கட்டும், இது மட்டும் இருக்கட்டும். இதை வந்து ஸோ இந்த ஐக்கானை எடுத்துட்டோம்னா அது வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடும், ஓகேங்களா? ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஹைட் த யூசர் இன்டர்ஃபேஸ்னு இருக்குது. ஸோ கிளிக் பண்ணோம்னா யூசர் இன்டர்ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆகிடும். அது வந்து யூசர் இன்டர்ஃபேஸ்னால் எதுவும் தெரியலையே, சரி ஓகே அதை விட்டுலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது அந்த இமேஜ் வந்து கரண்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த விண்டோவுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் ஆகிறதுக்கு, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்டோவுக்கு தகுந்த மாதிரி கீழே பார்த்திங்கன்னா அந்த ட்ராக்கெல்லாம் விட்டுட்டு அந்த இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மூவிங், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மவுஸ் க்ரோஸரை வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சி மூவ் பண்ண பார்த்திங்களா, அது இல்லாத லெஃப்ட் கிளிக் ஹோல்ட் பண்ணி மூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறது, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இப்படி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் பிக்கர், ஆக்டிவ் டூல், கலர் பிக்கர் டூல். ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா இதில் பார்த்தீங்கன்னா கலர் வந்து வீடியோஸில் இந்த மவுஸ் க்ரஸர் எங்கெல்லாம் போய் கிளிக் பண்ணுறோமோ அதுக்கு உண்டான கலரை வந்து கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து அதாவது பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணோம்னா அந்த உண்டான கலரு, கலரோட ஆர்ஜிபி அதாவது ஆர்ஜிபி வேல்யூவா என்ன வேல்யூன் தெரியலையே இது. ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் பேசி கொடுத்துறேன், ஆர்ஜிபி வேல்யூ என்னதுன்னு தெரில, ஆர்ஜிபி ஆர்ஜிபி வேல்யூ எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆர்ஜிபி கொடுத்துடலாம். ஸோ இதில் வந்து ஆர்ஜிபி எஃப் சிக்ஸ்டீன் வேல்யூ கொடுக்கலாம், ஓகேங்களா? ஆர்ஜிபி எஃப் சிக்ஸ்டீன் வேண்டாம். ஸோ ஆர்ஜிபி U8 இதுதான் ஆர்ஜிபி வேல்யூ. இந்த ஆர்ஜிபி வேல்யூலாம் கலர் கோடிங்கை வந்து நம்ம பார்த்துக்கலாம், எங்கெங்கே எதாவது மவுஸ் க்ரஸரை எங்கெங்கே போய் கிளிக் பண்ணுறோமோ அதுக்குண்டான கலரை வந்து அதுக்குண்டான கோடிங் வந்து இங்கே வந்துடும், ஓகேங்களா? அது அந்த கலர் என்னென்ன கலருன்றதையும் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா ஆர்ஜிபிஏ வேல்யூவில் இருக்குது, ஓகேங்களா? பாருங்கள் கலர் மாறுது. ஸோ அந்த மாதிரி கலரை வந்து என்னென்ன கலரில் இருக்குன்றத சொல்லிட்டு அந்த வீடியோ கலர் என்ன கலரோ அந்த ஆர்ஜிபிஏவா ஆர்ஜிபியான்னு சொல்லிட்டு அந்த கலருக்கு தகுந்த மாதிரி நமக்கும் இங்கே வந்து செட் ஆகிடும், ஓகேங்களா? ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து 30 ஃப்ரேம் கொடுத்துட்டு நம்ம கிளிக் பண்ணோம்னா
கரெக்டாக அது வந்து கலர் வந்து வந்துடும். அதுக்குண்டான கலர் என்னன்றது இங்கே வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோ, ஆடியோ இருந்தால் ஆடியோ வந்து மீட் பண்ணிக்கலாம், ஆடியோவோட வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஆடியோ இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டூல்ஸு, டூல்ஸில் பார்த்தீங்கன்னா பென் பேன் வியூ. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்குது. ஸோ இங்கேயே இருக்குது பார்த்தீங்களா. ஓகேங்களா? கலர் பிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இருக்குது. ஹெல்ப்பில் போனோம்னா அபோட்டில் இதோட அபோட் பார்த்துக்கலாம். இது என்ன விர்ஷன், எவ்வளோ என்ன விர்ஷன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான சைட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம பார்த்துக்கலாம். லைசன்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா காப்பிரைட் எல்லாமே இங்கேருந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ சாம்பிள்ன்றது பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த வீடியோ வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கிற லொக்கேஷன். ஓகேங்களா? இதில் முக்கியமாக இன்னொரு முக்கியமானு கேட்டது, இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியாது. இப்போ நீங்கள் கலரில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க வீடியோ வீடியோ பிளேயரில், அதாவது வீடியோ எடிட்டரில். இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியாது. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஸோ இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா, அப்படி இருந்தால் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே இது 30 ஃப்ரேமில் எப்படி இருக்குது, ஸோ 60 ஃப்ரேமில் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? 60 ஃப்ரேம் இது, 60 ஃப்ரேமில் எப்படி ரன் ஆகுது, 30 ஃப்ரேமில் எப்படி ரன் ஆகுது, ஒரிஜினல் ஃப்ரேமில் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிவியூ பார்த்துக்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த மீடியா பிளேயர். அது இல்லாத நீங்கள் வந்து நார்மலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிஜேவி மீடியா பிளேயர் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஜேவிங்கிற ஒரு மீடியா ப்ரிவியூ பிளேயரை பற்றி நம்ம பார்த்தோம். இது வந்து ஒரு சூப்பராக இருக்கும். ஃபிலிம் ப்ரொடக்ஷனில் அதிகமாக ப்ரொஃபஷனலாக அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது இந்த டிஜேவி மீடியா பிளேயர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு வீடியோவை ப்ரீ பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அனிமேஷன் அண்ட் விஎஃப்எக்ஸ் வீடியோஸை ப்ரீ பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த டிஜேவி டவுன்லோட் பண்ணுற லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அதை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது பாசிட்டிவாக இருந்தால் தான் வியூவர்ஸ் வந்து பார்த்துட்டு அது ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.